ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் கேர் ரொட்டீனில் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரில் வந்து ஸ்கால்பில் லைக் ஒரு இச்சினஸ் இருக்கட்டும், தென் வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், தென் ஸ்மூத்துன்னா இல்லாமல் ஒரு மாதிரியாக ஹேர் எப்போவுமே ஒரு மாதிரியாக ட்ரையாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே இல்லாமல் வந்துட்டு ஒரு ஹேரை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சர்டைன் விஷயங்கள் வந்துட்டு நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறதான். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம், தென் வந்துட்டு வெந்தயம், நைட்டே நான் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வந்துட்டு நான் எந்த தண்ணியில் ஊற வச்சேன்னா அரிசி கழுவுவோம்ல அந்த தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அந்த வாட்டரையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேற என்னன்னா இது கூடயே வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி என்னென்ன அரைக்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு டோட்டலாக ஒரு 5 போதும். உங்களுக்கு ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஷார்ட் ஹேர் இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு 5 எடுத்திருக்கேன். 5 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு நெல்லிக்காய், இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அடிச்சிருக்கேன். தென் வந்துட்டு அலுவேரா, அலுவேரா வந்துட்டு ஒரு ஹேருக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ அலுவேரா நீங்கள் எவ்வளோ போட்டாலும் ரொம்பவே நல்லது. கற்றாழை வந்து நான் ஒரு அளவுக்கு மீடியம்லாம் நான் ஒரு 2 இதே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கால்பை தேய்ச்சிடலாம். இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துட்டு கை வச்சு பார்க்குறப்பவே தெரியும் ஒரு மாதிரியாக வலுவலுன்னு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. லைக் லைட்டாக அந்த சின்ன வெங்காயம் வாடை இருக்க தான் செய்யும், அது ஒன்றும் இல்லை. ஆனால் ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது சின்ன வெங்காயம். தென் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த தலைவலி, தென் வந்துட்டு இந்த மைக்ரைன், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இதை வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம். இதை பண்ணலாம், பட் ரொம்ப நேரம் இதை வந்துட்டு ஊற வச்சிட வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு தலையில் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கேல்பில் மட்டும் நான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரித்து இந்த நடுவில் இந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்கேல்ப்லேருந்து போகிறது தான் நல்லது. ஸோ இது வந்துட்டு நான் வீக்லி வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், அதனால்தான் என்னோடய ஹேரில் வந்துட்டு இப்போ வரையும் எனக்கு ஒரு ஹேர் ஃபால் கூட வந்ததே இல்லை. ஆனால் வீட்லேயே நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து கிடைக்குது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு தேய்ச்சாலே போதுமே ஹேர் ஃபால்ஸே இருக்காது அப்படின்னு தான் தோணும். ஸோ அதனால் நீங்களும் இதை வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங் தான் சொல்லுவேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பேன், இதை சஜஸ்ட் கர் ஓகே. ஸோ என்னோடய ஹேருக்கு தகுந்தாப்பில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பின்னாடியெல்லாம் நம்மளால தேய்க்க முடியாது, அந்த டைமில் நம்ம யாரையோட ஹெல்ப் யாராவது கேட்டு அப்படியே அவங்கள கொஞ்சம் கெஞ்சி தேய்க்க வச்சுருங்க. ஸோ நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன், பிகாஸ் பின்னாடிலாம் என்னால் தேய்க்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்துடணும் உங்கள் கிட்டே காமிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்தேன். அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காமெடியாக கொஞ்சம் கொடுறோமா அப்படி தான் இருக்கேன், பட் அதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 minutes மோர் தென் இனஃப், அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. பிகாஸ் சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சி நம்மளோட உடம்புக்கு, தென் வந்துட்டு கற்றாழையாக இருக்கட்டும் வெந்தயமாக இருக்கும் எல்லாமே குளிர்ச்சி. ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்லாம் ரொம்ப வந்துட்டு நம்ம தலையில் போட்டு ஊற வச்சுக்கணும்னு ஹேர் ஃபால்லாம் வரவே கூடாது கடைசியிலையும் அப்படின்னு நினச்சிட்டு ஊற வச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு அப்புறம் மூக்கெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு 20 minutes இஸ் மோர் தென் இனஃப், அதோடு வச்சுட்டு போய் ஹேரை வந்துட்டு நல்லா ஒரு மைல்டான ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நான் இதை நல்லா காயட்டும், காய வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். இப்போ வந்துட்டேன், வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. பயங்கர ஒரு மாதிரியாக சில்கியாக அப்படியே வலுவலுன்னு இருக்கும்ல, ஏன்னா அந்த வெந்தயத்தோட டெக்ஸ்சர் அப்படியே வெந்தயம் வந்துட்டு நார்மலாகவே ஒரு மாதிரியாக ஹேருக்கு போடுறப்போ ஒரு நல்ல பவுன்சி கொடுக்கும். ஸோ அதனால என்னோடய ஹேர் வந்துட்டு பயங்கர சூப்பராக இருக்குது.
ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு ஹேர் சீரம், என்ன நீங்கள் ஹேர் சீரம் போடுவீங்களோ அதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சொல்லுதான். ஓகே, ஹேர் சீரம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பயங்கர சில்கி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுவீங்க, லைக் என்ன ரொட்டீன் உங்களோட ஹேருக்கு பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த ஒரு பியூட்டி டிப்ஸில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டர்லன்ஸ் பை பை ஃபுன் நான் உங்கள் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டாடா.